ஒரு பிசிஓடி ஒரு பிசிஓஎஸ் வருது அப்படின்னா முதல்ல எப்போ அது ட்ரிகர் ஆக ஆரம்பிச்சதுன்ற ஒரு அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைலை வந்து தொடர்ந்து வருஷக்கணக்காக அவங்க வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னும் போது டெஃபினட்டாக வந்து அவங்களுக்கு இந்த இன்ஃபேக்ட் எனக்கு தெரிஞ்ச கிளைண்ட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ஐயுஐ ஐவிஎஃப்ல ஃபெயிலியர் ஆன கேசஸ்லாம் மேம் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு கால் பண்ணி சொன்னேன் காலம் கட்டம் நான் என்ன வேணால் சாப்பிடுவேன் நான் போயிட்டு ட்ரெட்மில்ல ஒரு 20 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா ஓடிட்டு வரேன் ஸோ நான் அதை காம்பன்சேட் பண்ணுறேன் அப்படின்னு நைட்டு நீங்கள் சாப்பிட்ற பீஸா அது நீங்கள் ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடியே நமது டிவி நேயர்களுக்கு வணக்கம் என் பேர் ரேவதி பிரசாத் ஹோலிஸ்டிக் நியூட்ரிஷன் கோச் நான் ஒரு 15 இயர்ஸாக நியூட்ரிஷன் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த வெயிட் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோடனே நிறைய பேர் வந்து எக்ஸாக்டாக சொன்னால் நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஃபிட்னஸ் பர்சன் அந்த கரெக்டான யாரை போய் பார்க்கணுமோ அப்படிங்கிறத பார்க்க மாட்டேன்றாங்க இது நிறைய நாள் நானே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன் ஏன்னா நம்மளோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் நிறைய பேர் வந்து வெயிட் கம்மி பண்ணணும்னு திங்க் பண்ணுறாங்க எப்படி ஒரு வெயிட்டை கம்மி பண்ணணும்னா ஒரு எக்ஸசைஸ் அப்படிங்கிறது ஒரு 25% அப்படின்னா 75% வந்து டயட்டு தான் வந்து நமக்கு வந்து இது கொடுக்கும் ஆனால் எல்லாருமே அந்த டயட்டை ஃபஸ்ட்டு பார்க்க மாட்டேன்றாங்க அந்த ஃபிட்னஸ் பர்சன் ஒரு யோகா போகலாமா இல்லை ஒரு ஜிம்முக்கு ஜாயின் பண்ணலாம் எல்லாருக்குமே அதுதான் இருக்கு எடுத்தோடனே ஜிம்முக்கு போனா வெயிட் கம்மியாயிடும் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க எந்த அளவுக்கு இது கரெக்டான மக்களுக்கு அவேர்னஸ்ல இருக்காங்க முதல்ல வந்து ரொம்ப தேங்க்ஸ் நீங்க 75% டயட் 25% ஃபிட்னஸ் சொன்னதே வந்து ஐ ரியலி அப்ரிஷியேட் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அவேர்னஸ் வந்திருக்குன்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு சி த திங் இஸ் என்ன வேணால் சாப்பிட்றேன் நான் வந்து அதை போய் ஜிம்முக்கு போய் பேர்ன் பண்ணுறேன் இல்லை ஒரு ஜும்பா பண்ணி நான் பேர்ன் பண்ணுறேன் இல்லை ஒரு ஏரோபிக்ஸ் பண்ணி நான் பேர்ன் பண்ணுறேன் யோகா பண்ணுறேன் எனி திங் ஓகே ஸோ ஏதோ ஒன்று நான் எடுத்துக்கிறேன் அதை நான் செலவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் வரைக்கும் இப்போ வந்து நிறைய பேர்கிட்ட அந்த சேஞ்சஸ் பார்க்க முடியுது அது ஏன்னா டெஃபினட்டாக ஒரு ஆரோக்கியமான சேஞ்சு தான் பட் அட் த காஸ்ட் ஆஃப் வாட்னு பார்க்கணும் இப்போ என்ன அப்படின்னா நான் என்ன வேணால் சாப்பிடுவேன் நான் போயிட்டு ட்ரெட்மில்ல ஒரு 20 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா ஓடிட்டு வரேன் இல்லைனா நான் வேறு ஏதாவது ஹை இன்டென்சிட்டி ஒர்க் அவுட் பண்ணிடுறேன் ஸோ நான் அதை காம்பன்சேட் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க பட்டு நம்மளே இவ்வளோ யோசிக்கும் போது நம்மளோட பாடிஸ் இன்டெலிஜென்ஸ்னு ஒன்று இருக்குது பாடி வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தெரியும் முதல்ல எதை வந்து ஃபியூவெல்லாம் கொடுக்கணும் உடம்புக்கு அப்படின்ட்டுன்னு ஸோ நீங்கள் முதலையே நிறைய ஹை கேலரி ஃபுட்டை சாப்பிட்டு முடிச்சுட்டு ஓகே சே ஃபார் எக்ஸாம்பிள் டின்னருக்கு ஒரு பீஸா சாப்பிட்றீங்கன்னு வச்சுப்போம் ஓகே ஸோ அதை நீங்கள் சாப்பிட்டுட்டு மறுநாள் தான் நீங்கள் ஜிம்முக்கு போக போகிறீங்க நைட்டு உடனே யாரும் ஜிம்முக்கு போக போகிறது கிடையாது ஸோ நீங்கள் பீஸாவை நைட்டு சாப்பிட்றீங்க அந்த டைமு எக்ஸஸ் கேலரி உங்களுக்கு நைட்டு தூங்க போகிறதுக்கு முதல்ல அவ்வளோ கேலரியே தேவையில்லை இப்போ உடம்பு என்ன பண்ணும் இப்போ நான் எனக்கு வந்து இப்போ சடனாக ஒரு அபரிமிதமான இன்கம் வருது பைசா வருதுன்னா நான் உடனே அப்ரப்டாக போய் செலவு பண்ண மாட்டேன் ஆப்வியஸாக நம்மளோட மென்டாலிட்டி என்னவாக இருக்கும் சேவ் பண்ணி வைப்போம் ஃப்யூச்சரில் தேவைப்படலாம் அப்படின்னு தான் வைப்போம் அதே மாதிரி தான் நம்ம உடம்பும் இப்போ அந்த கேலரிஸை முதல்ல அது எப்படி ஸ்டோர் பண்ணணும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விஷயங்களை வந்து குளுக்கோஸாக உடம்புல ஸ்டோர் பண்ணும் ஓகே இப்போ நிறைய மசில் மாஸ் இருக்குது அப்படின்னா நிறைய லாக்கர்ஸ் இருக்கிற மாதிரி ஸோ அது குளுக்கோஸாக எல்லா இடத்துலையும் போய் ஃபில் பண்ணி லாக் பண்ணிடும் இப்போ மசில் மாஸ் எனக்கு தெரிஞ்சு இந்தியன் பாப்புலேஷனில் பார்த்தீங்கன்னா முதல்ல ப்ரோட்டீனே கம்மி டயட்டில் வந்து ப்ரோட்டீன் ரெக்குவயர்மெண்ட்டே இன்டேக்கே கம்மி அது இல்லாமல் நம்ம எக்ஸசைஸ் பண்ணால் தான் மசில் மாஸும் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ எக்ஸசைஸும் கம்மி ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்தியன் பாப்புலேஷன் இந்த மசில் செல்லுன்னு சொல்கிறது வந்து ரொம்ப கம்மி இந்த லாக்கர்ஸ் ரொம்ப கம்மி ஸோ என்ன ஆகும்னா இந்த குளுக்கோஸ் வந்து மசில்குள்ளே தள்ளணும் மசில் அவ்வளோ இல்லை ஆனால் குளுக்கோஸ் எக்ஸஸாக இருக்குது இப்போ அடுத்த சிக்னல் போகும் பிரெயின்லேருந்து ஓகே பாஸ் எல்லாமே ஃபுல்லாக இருக்குது இதுக்கு மேலே இடம் இல்லை ஸோ அடுத்து என்ன பண்ணணும் பாடி அவ்வளோ சுகரை வந்து பிளட்டில் ஸ்டே பண்ண விடாது அடுத்து கொலஸ்ட்ராலாக மாற்றும் ஃபேட்டாக மாற்றும் ஃபேட்டாக மாற்றி ஃபேட் டிஷ்யூவாக சேவ் பண்ண ஆரம்பிச்சிடும் சரிங்களா ஸோ இப்போ என்னென்னா நைட்டு நீங்கள் சாப்பிட்ற பீஸா அது நீங்கள் ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடியே அது டிஷ்யூவாக கன்வெர்ட் ஆகிட்ருக்குது ஓகே ஸோ நெக்ஸ்ட் டே நீங்கள் ஜிம்மில் போயிட்டு எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஓடினீங்கனாலும் பாடி ரொம்ப ரொம்ப கிளவர் அண்ட் ஸ்மார்ட்டுங்க ஸோ அதோடைய மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா முதல்ல இன்ஸ்டன்ட் குளுக்கோஸை முதல்ல வந்து எடுத்து யூஸ் பண்ணிடும் எனர்ஜிக்கு அப்புறம் ரொம்ப மினிமலாக தான் அந்த ஃபேட்டை ரிலீஸ் பண்ணும் நீங்கள் எடுத்துருக்கிற ஃபேட் டிஷ்யூ எக்கச்சக்கமாக எங்கேயோ பில்டப் ஆகிட்ருக்கும் எடுக்கிறது என்னவோ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு பங்களாவே கட்டியாச்சு அதில் ஒரு பகுதி செவரை மட்டும் எடுக்கிறதுல என்ன பிரயோஜனம் இருக்கும் பங்களா எனிவே பில்ட் அந்த ஒரு செவரு நம்ம உடச்சி எனர்ஜியை யூஸ் பண்ணுறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்ல ஸோ ஃபஸ்ட்டு பீப்புள் அதை புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது விஷயம் இது வந்து நான் அன்ஹெல்தி ஈட்டிங்லேருந்து ஜிம்முக்கு போகிறத பற்றி பேசுகிறேன் அடுத்தது வந்து டயட்டில் நீங்கள் சொன்ன மாதிரி எக்ஸசைஸ்க்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை டயட்டுக்கு கொடுக்கறது இல்லை ஈவன் ஜிம்முக்கு போகிறவங்களே பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியாக சாப்பிட்றது கிடையாது ஸோ இதை வந்து நான் இன்னொரு ஆஸ்பெக்டில் சொல்லணும்னா சி பாடியை வந்து நீங்கள் வந்து எப்படி பார்க்கலான்னா ஒரு ஆர்கிடெக்சராக ஒரு ஆர்கிடெக்டாக பாருங்கள் சி ஒரு வீட்டில் ஒரு ஆர்கிடெக்ட் இருக்காரு அந்த வீட்டில் வந்து நிறைய ரிப்பேரிங் ஒர்க்கு இருக்குது நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது அந்த ஆர்கிடெக்டுக்கு என்ன மாதிரி பொருளை வாங்கி அதை சரி பண்ணணுன்றது அந்த ஆர்கிடெக்டுக்கு தெரியும் தெரியும் அவருக்கு அந்த கலை தெரியும் ஆனால் அவருக்கு தேவை ரா மெட்டீரியல்
ஸோ கடைக்கு போகிறாரு, ரா மெட்டீரியல் கிடச்சதுன்னா எடுத்துகிட்டு வந்து அந்த வீட்டை அவராலேயே ரெடி பண்ண முடியும். ஏன்னா அவர் தானே கன்ஸ்ட்ரக்டே பண்ணார் அந்த வீட்டை. ஸோ ஹீ நோஸ். இப்போ இதோட ஃப்ளிப் சைடு, இப்போ போகிறாரு அங்கே போய் ரா மெட்டீரியல்ஸ் கிடைக்கல, திரும்ப வந்துடுறாரு. ஓகே, அவருக்கு எப்படி ரிப்பேர் பண்ணணும்னு தெரிஞ்சால் கூட கையை கட்டிக்கிட்டு வேடிக்கை தான் பார்க்கணும். ஏன்னா அவர்கிட்ட ரா மெட்டீரியல் இல்லை. ஸோ உடம்புமே எப்படின்னா ஒவ்வொரு நியூட்ரியன்ஸும் ஒரு ஒரு ஃபங்க்ஷன் ப்ளே பண்ணுது. ஓகே, நீங்கள் ஒழுங்காக உங்கள் ஃபுட்டு மூலமாக ஒரு நியூட்ரியன்ஸை கொடுக்க மறுக்கிறீங்க அப்படின்னா உடம்புக்கு முதல்ல தெரியும். யோசிச்சு பாருங்களேன், கருவில் இருக்கும்போது இந்தந்த குரூப் ஆஃப் செல்ஸ் வந்து லிவராக மாறணும், இந்தந்த குரூப் ஆஃப் செல்ஸு பிரெயினாக மாறணும், இந்தந்த குரூப் ஆஃப் செல்ஸு ஹார்ட்டாக மாறணும்னு தனக்குத்தானே கமாண்டு கொடுத்து பிரிக்க தெரிஞ்ச உடம்புக்கு தன்னைத்தானே ரிப்பேர் பண்ணிக்க தெரியாதுன்னு நினைக்கிறீங்க? எல்லாம் தெரியும். ப்ரொவைடட் நீங்கள் ஒழுங்கான ரா மெட்டீரியலை கொடுக்கணும். ஸோ டயட் அப்படிங்கிறது அந்த ரா மெட்டீரியல். எல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க, நம்ம மசிலை பில்ட் பண்ணணும், நான் ப்ரோட்டீன் ஒழுங்காக எடுக்கலை, இல்லை அந்த மசிலை பில்ட் பண்ணுறதுக்கு ப்ரோட்டீன் மட்டும் கிடையாது, நிறைய மினரல்ஸ் தேவைப்படுது. கால்சியம் தேவை, மெக்னீஷியம் தேவை, ஜிங்க் தேவை, இதெல்லாம் நீங்கள் எதுவுமே கொடுக்கல, வெறும் ப்ரோட்டீனையும் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ நீங்கள் ரா மெட்டீரியலை ஒழுங்காக அடிக்குவேட்டாக கொடுக்கல அப்படின்னாலும் உங்களுடைய ஹெல்த்து பெருசாக இம்ப்ரூவே ஆகாது. அதனால தான் நீங்கள் பார்க்கலாம் நிறைய இந்த ஃபிட்னஸ் பண்ணுறவங்களாம் கூட ஈஸியாக ஹார்ட் அட்டாக் வருது இப்போலாம். கரெக்டாக அதிகமாக வருது. ஸோ ஃபிட்னஸ் ஃப்ரீக்கு திடீர்னு சொல்லுவாங்க, நம்ம சர்க்கிளே நிறைய கேள்வி, அப்புறாப்பா ரொம்ப பக்காவாக இருப்பாரு மனுஷன், நல்லா வந்து எக்ஸசைஸ்லாம் பண்ணுவார், அவருக்கா ஹார்ட் அட்டாக், அவருக்கா இந்த ப்ராப்ளம், அவரை ஹாஸ்பிட்டலைஸாக இருக்கார் அப்படின்னு நம்மளே நம்ம சர்க்கிளில் நிறைய பேரை பார்க்குறோம். ஏன்? அப்போ வெறும் எக்ஸசைஸ் மட்டும் இல்லை, அதையும் தாண்டி டயட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, அதையும் தாண்டி ஸ்ட்ரெஸ், இமோஷன்ஸ் அப்படின்னு சில விஷயங்கள். ஸோ எல்லாத்தையுமே நம்ம அட்ரஸ் பண்ணுவோம். இப்போ ஜிம்முக்கு போனாலே ஜிம் மாஸ்டரே ஒரு டயட் சார்ட் மாதிரி ஒன்று அப்படியே வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிடுறாப்ல. ஏன்னா எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. எனக்கு அது பார்க்குறப்ப எனக்கு நான் ஃபஸ்ட்டு எனக்கு வந்து இம்ப்ரெஷன் சொல்கிறேனே, நான் ஃபஸ்ட்டு டைம் ஒரு ஜிம்முக்கு போகிறப்போ எனக்கு அது சரியாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணலை. நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பார்க்குறோம், நிறைய விஷயங்கள் படிக்கிறோம் அப்படிங்கிறப்போ எனக்கு அது சரியாக இருக்குன்னு தோணலை. அது அப்படி கொடுக்கலாமா? அது வந்து கரெக்டாக இருக்குமா? மக்கள் அதை ஃபாலோ பண்ணு. ரைட்டு, இப்போ இந்த க்வெஸ்சனுக்கு ரொம்ப சிம்பிளாக ஒரே ஒரு ஆன்சர் தான், எல்லாருக்கிட்டையும் இப்போ ஆதார் கார்டு இருக்குது. ஓகே, ஸோ உங்களுடைய ஐரிஸ், உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட், இதே ஃபிங்கர் பிரிண்ட்டையும் ஐரிஸையும் நீங்கள் இந்த உலகத்தில் வேறு யாருக்காவது இருக்குன்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக முடியாது. கரெக்ட். ஸோ உங்கள் ஃபோனை நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு லாக் பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் மட்டும்தான் அதை அன்லாக் பண்ண முடியும், வேறு யாராலையுமே பண்ண முடியாது. கரெக்ட். கரெக்ட். அப்படி இருக்கும் பட்சத்தில் இயற்கை எவ்வளோ வந்து ஒரு அற்புதமான விஷயம் பாருங்கள், எவ்வளோ ஸ்மார்ட் பாருங்கள். அப்போது என்னோடய ஃபிங்கர் பிரிண்ட்டே ஒருத்தரோட ஒத்து போகலைன்னும் போது டயட் எப்படிங்க ஒத்துப்போகும்? எப்படிங்க ஜென்ரலைஸ் பண்ண முடியும் நம்ம? ஸோ ரெண்டாவது கொடுக்குறவரையும் பாருங்கள், அவருக்கு பெருசாக டயட்டை பற்றின பின்புலம் கிடையாது, பேசிக் நாலேஜ் இருக்காது, எல்லாமே கூகுள் பண்ணுறது தான், எல்லாமே இன்டர்நெட்டில் போய் சர்ஃப் பண்ணுறாங்க அவ்வளோதான். அண்ட் அவங்க பாட்டுக்கு அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மாதிரி டயட் நாலேஜ் இல்லாதவங்க ஒரு ஜென்ரலைஸ்டு டயட்டை கொடுத்துட்டு அல்டிமேட்டாக இது எப்படி வந்து விழுதுன்னா, டயட்டிஷியன் சரியில்லை, டயட் ஒன்றும் ஹம்பக், டயட்லாம் ஒன்றும் கிடையாது. ஆமாம், அது நான் கேள்விப்பட்டிருக்கேன், டயட்லாம் வேஸ்ட்டுங்க, அது என்ன ஃபாலோ பண்ணாலும் ஒன்றும் ஆகாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கலாம். எக்ஸாக்ட்லி. ஸோ அதை வந்து ப்ராப்பராக எல்லா டாட்ஸையும் கனெக்ட் பண்ணி ஃபாலோ பண்ணிங்கன்னா டயட்டை போல் எதுவுமே கிடையாது. நிறைய விஷயத்தில் சொல்லுவோம் உணவே மருந்து அப்படின்னு. கண்டிப்பாக நீங்கள் உணவை வந்து மருந்து மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா மருந்தை வந்து உணவு மாதிரி சாப்பிட வேண்டிய தேவை இருக்காது. ஸோ அது வந்து அந்த அவேர்னஸ் ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் இருக்கணும். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், இது பெண்களுக்காக ஸ்பெஷலாக இந்த கேள்வி கேட்குறேன். பிசிஓடி ப்ராப்ளம்லாம் இருக்குல்ல, அவங்க வந்து கண்டினியூவாக இதை ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிறவங்க வெயிட் கெயினாகவே இருக்கிறாங்க, அது ஒரு உடல் பருமன்னால் தான் இருக்காங்க. இதை எப்படி அவாய்ட் பண்ணலாம், இதுக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம், அவங்க வந்து தனியாக ஏதாவது டயட் இதுக்காக ஃபாலோ பண்ணலாமா, இல்லை பேசிக்காக என்னென்ன அவங்க ரெகுலராக அவங்களுடைய அந்த சிஸ்டம் அவங்க எடுத்துக்கிற உணவு பழக்க வழக்கங்களை எந்த மாதிரி மாற்றிக்கலாம் அவங்க? சரி, இதுவுமே வந்து நான் சொன்ன மாதிரி தான், எப்படி வந்து ஃபிங்கர் பிரிண்ட் அண்ட் ஐரிஸ் சொல்லணும். நான் இப்போ சொல்ல போகிறது வந்து ஒரு ஜென்ரல் கைட்லைன்ஸாக வேணால் பார்க்கலாம். சரி, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பிசிஓடி ஒரு பிசிஓஎஸ் வருது அப்படின்னா முதல்ல எப்போ அது ட்ரிகர் ஆக ஆரம்பிச்சதுன்ற ஹிஸ்ட்ரி முதல்ல வந்து நம்ம ஒரு விமன் கிளைண்ட் எங்கிட்ட வராங்க அப்படின்னா முதல்ல ஆரம்பிக்கிறது அங்கேயிருந்து தான். எப்போத்துலேருந்துங்க அந்த சைக்கிள் இர்ரெகுலர் ஆக ஆரம்பிச்சது, இல்லை எப்போ வந்து நீங்கள் உங்களுடைய ஓவரீஸில் நீர்க்கட்டிகள் இருக்குன்னு சொல்லிட்டு டயக்னோஸ் பண்ணீங்க, என்ன வாட் மேட் யூ கோ செக் அப்படிங்கிறது தான் நம்ம முதல்ல பார்க்கணும். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிசிஓடி இருக்கிறவங்க பருமனாக தான், உடல் பருமனோட தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் நிறைய கிளைண்ட்ஸ் பார்க்குறேன் ஒல்லியாக தான் இருக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கும் பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது. ஓகே, ஸோ வெயிட்டுக்கும் இதுக்கும் டெஃபினட்டாக தொடர்பு இருக்குது, மறுக்கலை. பட் வெறும் வெயிட் அதிகமாக இருக்கிறவங்க மட்டும்தான் இதை ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு இல்லை, இது ஜஸ்ட் ஒரு அவேர்னஸாக கூட எடுத்துக்கலாம். வெயிட் கம்மியாக இருக்கிறவங்களுக்கும் பிசிஓடி பிசிஓஎஸ் ப்ராப்ளம் வரத்தான் செய்யுது. ஓகே, பட் என்னென்னா ஒரு சில பேருக்கு வந்து இந்த ப்ராப்ளம் இருந்தாலும் சைக்கிள்ஸ் ரெகுலராக இருக்கும்,
பட் மற்ற விஷயங்கள் மற்ற தொந்தரவுகளை ஃபேஸ் பண்ணுவாங்க. ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மென் மாதிரி ஹேர் க்ரோத் இருக்கும், சில பேருக்கு பால்னஸ் இருக்கும், முடி சரியாக வளராது, நிறைய முடி கொட்டும். ஸோ வாய்ஸில் சில சேஞ்ச் ஓவர் வருது ஒரு சில பேருக்கு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் ரொம்ப திக்காக ஆகுறது. ஸோ இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் இருக்குது. பட் ஃபஸ்ட்டு திங், நம்ம வந்து இவங்களுக்கு எங்கேருந்து இது ஸ்டார்ட் ஆச்சுன்றதை பார்க்கணும். ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைலை வந்து தொடர்ந்து வருஷக்கணக்காக அவங்க வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னும் போது டெஃபினட்டாக வந்து அவங்களுக்கு இந்த பிசிஓஎஸ் ப்ராப்ளம் வரதுக்கான சான்சஸ் அவங்களே இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ என்ன மாதிரி பார்த்திங்கன்னா, முதல் விஷயம் நேரத்துக்கு தூங்கிறது கிடையாது. அதுவும் இந்த போஸ்ட் இந்த கோவிட்லாம் பார்த்திங்கன்னா ஸ்லீப் சைக்கிள் கம்ப்ளீட்டாக எங்கேயோ போயிடுச்சு. பட் இதுலேயே வந்து எத்தனை பேர் அப்சர்வ் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல, அந்த முதல் 3-4 லாக்டவுனில் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய விஷயம் கேள்விப்பட்டோம். எஸ்பெஷலி நிறைய பேர் ப்ரெக்னென்ட் ஆகிற நியூஸை கேள்விப்பட்டோம். இன்ஃபேக்ட் எனக்கு தெரிஞ்ச கிளைண்ட்ஸே வந்து பார்த்திங்கன்னா ஐயுஐ ஐவிஎஃப்ல ஃபெயிலியர் ஆன கேசஸ்லாம், மேம் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு கால் பண்ணி சொன்ன காலகட்டம் அந்த ஃபஸ்ட்டு 4 to 6 months ஆஃப் அந்த லாக்டவுன். ஏன் அப்படின்னா, முதல் அந்த 6 months நம்மளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, நேரத்துக்கு தூங்க ஆரம்பித்தோம், வீட்டு ஃபுட்டு தான் சாப்பிட்டோம், வேறு ஆப்ஷன் இல்லை, ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் க்ளோஸ்டு. ஸோ ஹோம் ஃபுட்டு, முடிஞ்சளவு மொட்டமாடிக்கு போனோம், ஏன்னா வெளியில் ரொம்ப சுத்த முடியாது, முடிஞ்சளவு இயற்கையோடு இருக்க ட்ரை பண்ணோம், அக்கம் பக்கத்தில் பேச ஆரம்பித்தோம், அப்போ தான் யார் யார் இருக்காங்கன்னு கூட நிறைய பேருக்கு தெரிஞ்சுது. ஸோ அப்போ அந்த காலகட்டம் பார்த்திங்க அப்படின்னா, தேவர் ஏபிள் டு ஹாவ் அ வெரி ஹெல்தி லைஃப்னு நான் சொல்லலாம். அதே மாதிரி என்னோடய கிளைண்ட்ஸ் சில பேருக்கு சைக்கிள் இர்ரெகுலராக இருந்தவங்கலாம் அந்த 4 to 5 months சைக்கிள் ப்ராப்பராக ஆரம்பிச்சதையும் அவங்க வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்போ இதில் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, சிம்பிளான லைஃபுங்க, நம்ம அதை காம்ப்ளிகேட் பண்ணுறோம். நேரத்துக்கு தூங்கிறது அது இல்லை அப்படின்னா, அப்போ முதல்ல நேரத்துக்கு தூங்குறதுக்கு பழக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து உணவு, நம்ம வந்து என்ன மாதிரி உணவை சாப்பிட்றோம். ஸோ நான் டெஃபினட்டாக எப்படி அட்வைஸ் பண்ணுறேன்னா, முடிஞ்சளவு வீட்டு சாப்பாடை சாப்பிடுங்க. வெளியில் சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லலை, டெஃபினட்டாக அது இந்த காலகட்டத்தில் அது நடக்காது, என்ஜாய் பண்ணுங்கள். பட் அட் த சேம் டைம் எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக அதை பண்ணுறீங்கன்றதை பாருங்கள். ஸோ வீட்டு ஃபுட்டு சாப்பிட்டீங்கன்னா பெட்டர். இது அடுத்தது. மூணாவது விஷயம் வந்து தண்ணி, வாட்டர் கன்சம்ஷன். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஹைட்ரேஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நாங்கள் நிறைய பார்க்குறோம், ரொம்ப சிம்பிளாக தண்ணி ப்ராப்பராக குடிக்க வச்சாலே நிறைய விஷயத்த மாற்ற முடியுது. அதாவது கண் கூட பார்க்குறேன் என்னோடய கிளைண்ட்ஸில். ஸோ அதனால் ப்ராப்பர் ஹைட்ரேஷன் முக்கியம். எல்லோரும் சொல்கிற மாதிரி 3 liters தண்ணி குடிங்க, 2 liters தண்ணி அப்படி நான் சொல்லவே மாட்டேன். அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ப, சம்மர் சீசன்னா அதுக்கு தண்ணி நம்மளுக்கு வேறு மாதிரி தேவைப்படும், வின்டர்னால் அதுக்கு வேறு மாதிரி தேவைப்படும், வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வெயிட் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி தேவைப்படும். ஸோ ஜென்ரலாக வந்து சொல்லணும்னா, எவ்ரி 20 kg 1 liter தண்ணி குடிங்க, இதுதான் வந்து நார்மல். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது ஒன்று. அடுத்தது ரொம்ப முக்கியம், வைட்டமின் டி. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ 4 செவத்துக்குள்ளேயே நம்ம உட்காந்துட்ருக்கோமோ அதுவே ஸ்ட்ரெஸ்ஸுங்க. நீங்கள் ஒன்றுமே இல்லை, ஒரு மணி நேரம் ஒரு 4 செவத்துக்குள்ளே உட்காந்து திடீர்னு வெளியில் போயிட்டு இப்படி ஒரு பால்கனிலேயோ இல்லை வாசல்லையோ மொட்டமாடிலையோ போய் நின்றுட்டு திரும்ப வாங்கலை, அது கொடுக்குற எனர்ஜியே வேறு, அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் புரியும். ஸோ அதுவே வந்து ஒரு ஹீலிங் இது தான் நான் சொல்லுவேன். ஸோ இதெல்லாம் முதல்ல அவங்க ஃபாலோ பண்ணணும். இதெல்லாம் தாண்டி டெஃபினட்டாக எக்ஸசைஸ். ஸோ நம்ம வந்து 360 degrees கவர் பண்ணணும் எப்போவுமே. எக்ஸசைஸ் இல்லாமல் பிசிஓடியை கண்டிப்பாக ரிவர்ஸ் பண்ண முடியாது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ இவங்கெல்லாம் வந்து எக்ஸசைஸ்ன்னு சொல்லும் போது வெயிட் ட்ரைனிங் பண்ணணும். வெயிட் ட்ரைனிங் அப்படிங்கிறது மசில் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுறது. ஸோ இவங்களுக்கு என்னென்னா, நிறைய ஃபேட் இருக்கிறதுனால தான் இந்த சைக்கிள்ஸ் இந்த ஹார்மோன்ஸ் வந்து இம்பேலன்ஸ் ஆகுது. ஸோ நம்ம வந்து ப்ராப்பராக ஒரு ஃபிசிக் மெயின்டைன் பண்ணணும். வெயிட்டை பற்றி நான் பேசவே இல்லை, பாடி காம்போசிஷன், எவ்வளோ பாடி ஃபேட் வச்சுருக்காங்க, எவ்வளோ லீன் மசில் அவங்க வந்து கெயின் பண்ணணும், இதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டாங்கனாலே டெஃபினட்டாக பிசிஓடி வராமல் தடுக்கலாம், அப்படி வந்துருச்சுனாலும் ரிவர்ஸ் பண்ண முடியும், பண்ணிக்கிட்டும் இருக்கேன். ஓகே மேம். சினிமா, அரசியல், ஆன்மீகம்னு அனைத்து விதமான வீடியோக்களையும் பார்க்க நமது டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது டிவி ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.